Hello friends, welcome back to our channel Banana Leaf. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் ஹெல்த்தியான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். கோதுமை ஜாகரி கேக். அது செய்யறதுக்காக நான் இங்க 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடரும் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் சேர்த்துட்டு இத நல்லா mix பண்ணி வெச்சிரலாம். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த கேக்குக்காக ஜாகரி தான் யூஸ் பண்ண போறோம். அதனால இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கேக் ரெசிபி. நீங்க গিলட்டே இல்லாம கண்டிப்பா கிட்ஸ் கெல்லாம் கொடுக்கலாம். இத ஒரு சைடுல வச்சிடலாம். நம்ம இப்போ நான் இங்க 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்காக நான் இங்க 1 கப் அளவு பொடிச்ச வெல்லம் எடுத்துக்கிறேன். அது கூட 3/4 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை mix பண்ணி ஒரு 5 minutes வெச்சிட்டோம்னா நல்லா இது டிசால்வ் ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். வெல்லம் வந்து 1 கப், தண்ணி 3/4 கப் எடுத்திருக்கேன் நான். நல்லா கலந்து விட்டுட்டு இதை இன்னொரு பவுல்ல நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போறோம். இதை இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ஜாகரி வாட்டர் இங்க ரெடி ஆயிடுச்சு. இது கூட 1/2 கப் அளவு நான் இன்னைக்கு எடிபிள் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க எந்த ஒரு ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கடலெண்ணையும் நல்லெண்ணெய் வேண்டாம். இதை வந்து நம்ம ஒரு பீட்டர் யூஸ் பண்ணி நான் நல்லா mix பண்ணிக்கிறேன். நீங்க ஹேண்ட் வாஷ் இருந்தாலும் நல்லா ஒரு 5-10 மினிட்ஸ் இதை நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா mix ஆகி வந்துடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். கூடவே பால் வந்து நான் 1/2 கப் அளவு இன்னைக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நான் காய்ச்சி ஆறு வச்ச பால் தான். நம்ம இனிஷியலா 1/2 கப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம கன்சிஸ்டன்சி கரெக்டா வர அளவுக்கு நம்ம பால் வந்து இன்னும் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளோரையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் அந்த ஃப்ளோர் கன்சிஸ்டன்சி கரெக்டா வர்றதுக்காக இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கேன். இது கூட நல்லா mix பண்ணிக்கலாம். கடைசியா லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. நம்மளோட கேக் பேட்டர் இங்க ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம ஒரு டின்ல நான் இங்க கொஞ்சமா கோதுமை போட்டு கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல நம்மளோட கேக் பேட்டரை ஊத்திட்டு மேல நான் கொஞ்சமா கேஷ்யூஸ் போடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா இதை விட்டுருங்க. இதை நம்ம 180 டிகிரி செல்சியஸ்க்கு 30-35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கேக் சூப்பரா இங்க ரெடி ஆயிடுச்சு. எனக்கு வந்து 35 மினிட்ஸ் ஆயிருக்கு இந்த கேக் கம்ப்ளீட்டா பேக் ஆகிருக்கு. இப்ப நம்ம ஒரு ஸ்டிக் இன்சர்ட் பண்ணோம்னா அதுல எதுவும் ஒட்டாம வருது. சோ தட் நம்மளுக்கு சூப்பரா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இது மேல நான் கொஞ்சமா விப்பிங் கிரீமும் ஒயிட் சாக்லேட்டும் யூஸ் பண்ணி கொஞ்சமா டெக்கரேட் பண்ணிருக்கேன். இது ஆக்சுவலா எங்களோட ஆனிவர்சரி கேக் இது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான கோதுமை வெல்லம் யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான கேக் நம்ம இங்க ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு இதை கொஞ்சமா கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உள்ளுக்குள்ள நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் வந்திருக்கு. அதே சமயம் டேஸ்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு வேற ஒரு புது ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.